வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த நாட்டு மாடுகளினுடைய காணொளி பார்ட் டூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இதனுடைய நோய் மேலாண்மையை பற்றி ஒரு முழு காணொலியாக இருக்கும்போது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணு. இப்போ அதே மாதிரி இந்த சாணிகளில் நிறைய பேர் வந்து பயோகேஸ் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக செய்கிறாங்களா, அந்த மாதிரி தான் செய்வீங்களா இல்லை அப்படின்னு? திருநீர் இருக்கு, இதை பெரிய பெரிய கோயில்களில் பூரா திருநீர் இருக்கு பூராமே இதை சேர்க்கறா, நல்லா வாசனையோடு நல்லா இருக்குங்கிற மாதிரி வந்து வாங்குறாங்க. ஆ, பஞ்சகாவியம் அதுக்கெல்லாம் தயார் பண்றாங்களா? எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. இப்ப வந்து இந்த செயற்கையான முறங்கள உரங்களை அடிச்சுட்டு இயற்கையான உரத்தை அடிப்போங்கிற மாதிரி ஒரு சிலர் வர்றாங்க. இப்ப சிலர் வர்றாங்க, இதை மேய்க்கிற இடத்துல ரொம்ப ஓவரா கரைச்சலா இருக்கு. ஆமா, இங்க ஒரு நாள் அடிக்க பிடிக்க வர்றாங்க செய்யறாங்க, இதை நம்மளோட போட்டு நம்ம பிள்ளைக்கு வேணாங்கிற மாதிரி நினைப்பாரு. மொத்தம் எத்தனை கடமாடு பட்டைகள் வச்சிருக்கீங்க? அதே மாதிரி கடகுகள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களே, ஆண் கலைகள் அஞ்சு காலங்கள் இருக்கு. மாடு வந்து 500 மாடு. 500 மாடு இருக்கா? 500 மாட்டுக்கு இந்த அஞ்சு காலங்கள் போதுமா? 100 மாட்டுக்கு ஒரு காலம் தாராளம் போதும். தாராளமா போதும். எல்லாமே என்னென்ன கலர்ல நான் வச்சிருக்கீங்க? காரின்டுவாங்க, அதே மாதிரி மலமாடுன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஐட்டத்துல ஒரு 3 காலம் இருக்கு. அப்புறம் அந்த நீங்க சொல்றீங்க கடமாட்டு காலம் சொல்லி, ஆமா, அதுல ஒரு 2 காலம் இருக்கு. அந்த இருக்கு ஏதா? இப்ப இந்த மாதிரிலாம் இது காளை இணை சேர்க்கைக்கான காளை, பெரிய காளை. இதுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 5 வயசு. 5 வயசு ஆச்சு. எத்தனை வயசு பாருங்க இணை சேர்க்கைக்கு நல்லா இருக்கும் இந்த காளை? 5 வயசுல இணை சேர்க்கைக்கு 3 வயசுல வந்துடும். 3 வயசுல இருந்து பருவத்துக்கு வந்து 20 வயசு வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் வராது. வீரியமும் அதே மாதிரி 100க்கு 100 எதிர்சக்தி அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து சுத்தி முத்தி சகதியா தான் போட்டிருக்கீங்க, பக்கத்துல எடுக்க இடம் ஃபுல்லாமே இந்த பள்ளம் அந்த மாதிரி தண்ணியாக தான் தேங்கி கிடக்கு. இதனால எதுவும் ஆடுகளுக்கு மாடுகளுக்கு வந்து கொசுக்கடி அந்த மாதிரி வருமா? அதனால எதுவும் பிரச்சனை வருமா? எங்களுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி சொல்லிட்டு முதலே சொல்லிட்டு, அதாவது எந்த ஒரு மழையில பேஞ்சாலும் சரி சகதியில கிடைஞ்சாலும் சரி அதுக்கு வந்து நாட்டு மாடுக்கு வந்து 100க்கு 100 நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அதே மாதிரி அந்த பால்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கும் போது எங்களுக்கு அந்த நோய் எரிசக்தி அதிகமா இருக்கு. எங்களுக்கு இந்த சேதம் ராத்திரி மழையில பேஞ்ச மழையில நைட் அப்படியே கீழே தான் படுத்து கிடந்தான். அதுல 100க்கு 100 நமக்கு அது எந்த பிரச்சனை கிடையாது. அந்த காலத்துல சிவன் வாக்கம் சொல்லுவாங்க, இந்த பாத்தீங்கன்னா எவ்வளவு புதரா இருக்கு, பாம்பு பள்ளி பூச்சா இது ஒரு தேல் கூட எங்களுக்கு இதனால வரைக்கும் மாட்டுக்கிட்ட படுக்கும் போது கிடைச்சது கிடையாது. ஒரு இதா தான் இருக்கு, பாதுகாப்பா தான். சிவன் அதாவது தெய்வ வாக்கு தான் எங்களுக்கு. இப்போ பண்ணை முறையில் வளர்க்குறோம்னா இது வந்து அடர்த்தியவனம் அந்த மாதிரி குச்சி புண்ணாக்கு புண்ணாக்கு அந்த மாதிரிலாம் போடுவாங்க, இதுகளுக்கு எதுவும் போட தேவையோ இல்லை பண்ணேன்? எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம். அதாவது இப்படி பிஞ்சக்காட்டுகளில் மேய்ஞ்சிட்டு குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு அது வாடகை பச்சை தண்ணியாக குடிச்சுக்கிறோம். அதே இந்த மாடுகள் வந்து இப்போ வாங்கிட்டு போகிறாங்களா உங்கள்ட்ட இருந்து, அவங்க அந்த மாதிரி வைக்கலாமா இல்லை எப்படி? அவங்க வந்து இப்படி இந்த புண்ணாக்கு தவிடு இந்த மாதிரி போட்டாங்கன்னா பால் வேணா கூட இருக்கு, சக்தி வந்து இந்த மாதிரி இருக்காது. அவங்க வாங்கிட்டு வந்து பண்ண மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொன்னா நிலத்துங்கள்ல மேய விட்டு நெல் தவிடுங்க இருக்குல்ல, அந்த மாதிரி அதுகளை போட்டு வேணா 5-3 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு 1 லிட்டர் பால் இருந்தா கூட போதும். பிள்ளைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா 100க்கு 100 இருக்கு. இப்ப வந்து நாங்க வந்து வீட்டுல HF மாடு வச்சிருக்கோம், அதுல இருந்து கொஞ்சம் தயிர் எல்லாம் எடுக்கிறோம். இப்ப பாக்கெட் பாலுக்கும் அதுக்குன்னு வந்து இப்ப தயிர் எடுக்கணும்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி நல்லா ஒரு கொலஸ்ட்ரால் கலந்த ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த நாட்டு மாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு. நீங்க அதாவது கள்ளிப்பால் பாத்துருக்கீங்களா, தயிர் வச்சு பாருங்க கள்ளிப்பால் எப்படி சுட்டு சுட்டு அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கள்ளிப்பால் எரிக்கிற பால் மாதிரி இருக்கு இதனுடைய பால் வந்து. பாலே வந்து அதனுடைய பால் வந்து மஞ்சளா இருக்கும், இது அப்படியே வில்லே வில்லே இருந்து சரி இதனுடைய பாலே சாயந்திரம் கூட வாங்க பால் பிச்சு தரேன். அதனுடைய பாலை பாருங்க, நீங்க தயிர் வச்சு பாருங்க, அதனுடைய நிறமே மாற்றமா இருக்கும். அதே மாதிரி இதனுடைய அந்த திரல் திரல ஒரு மாதிரி கையில பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டுமா, அந்த மாதிரி ஒட்டுமா இல்ல ஒட்டாது அப்படியே இது மாதிரி? ஆனா முழுக்க முழுக்க இதுல வந்து புரத சத்து அதிகமான அளவுல இருக்கு. 100க்கு 100 அதாவது அது 10 லிட்டர் பால் இருக்கிறது சரி, இது 1 லிட்டர் பால் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இப்ப ஒரு போராட்டம் நடந்துச்சுல ஒரு சமீபத்துல, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இதா இருக்கா இல்ல? வருமானம் எல்லாம் வந்து
அதாவது நம்ம உழைக்கிற உழைச்சிக்கிட்ட வந்து வருமானமும் குறை சொல்ல முடியாது, அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து கட்டி காக்குறது அலைச்சல் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கும், அலைஞ்சுக்கிறோம் மேய்ச்சிக்கிறோம், இது பண்றோம். எங்க போனாலும் இங்கிட்டு வராத அங்கிட்டு வராத அப்படி வராது. விவசாயிகள் சொன்னா பரவாயில்ல, அந்த ஆட்டுக்காரங்க நமக்கு கரைச்சல் பெரிய கரைச்சலா இருக்கு. ஆனால் இப்போ கிராம மக்களும் ஃபர்ஸ்ட்லாம் கடை மாதிரி போட்டிருப்பாங்க, இப்போ அவங்க மத்தியிலே இந்த கடை போடுற இது எண்ணமே போயிருச்சு சுத்தமாக. போகல இருக்கு, ஒரு சிலருக்கு இருக்கு, ஆனால் இன்னைக்கு இந்த அஞ்சு பேர் வேலை செய்யணும், அஞ்சு பேருக்கு சம்பளம் இருக்கு, அந்த சம்பளத்துக்கு கூட கட்ட முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு மாடு மேய்ஞ்சா போகுதுன்னு மேய்ச்சிக்கிருக்கான், வயிறு நிறைஞ்சா போகுது நிறைஞ்சா போகுதுன்னு தான் இதை பார்த்துக்கிருக்கேன். வருமானத்தை எதிர்பார்க்கல. இப்போ நான் தான் சொல்றல, ஏதாவது இது நான் வருமானத்தை எதிர்பார்த்து இதை வச்சுக்கல, முன்னோர்கள் வச்சிருந்தது நம்ம வச்சிருக்கணுங்கிற காரணத்துக்காக இதை இன்னைக்கு செம்பிராடு வச்சிருந்த விதம் நன்றிண்ண.